தளபதி விஜயோட சர்க்கார் திரைப்படம் தீபாவளிக்கு வெளியே வந்து வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. சன் பிக்சர் தயாரிப்புல வந்ததுதான் சர்க்கார் திரைப்படம். திரைப்பட ஆடியோ லான்ச்ல இருந்து திரைப்பட வெளியீடு வரையும் பல்வேறு சர்ச்சைகளை சந்திச்சது சர்க்கார் திரைப்படம். இந்த நிலையில தீபாவளி அன்னைக்கு அனைத்து திரையரங்களையும் சர்க்கார் திரைப்படம் வெளியிடப்பட்டது. சர்க்கார் திரைப்படத்துல பல்வேறு கட்சிகளை தாக்கியுள்ளதாக கூறப்படுது. குறிப்பா திராவிட கட்சிகளை அதிகமாகவே தாக்கியிருக்கதா சொல்லப்படுது. அதுல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோட இயற்பெயரான கோமல்வெளி என்ற பெயரை டைரக்டா பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த இலவச பொருட்களை உடைக்கிற மாதிரியும் அதுல ஒரு காட்சி பயன்படுத்தியிருக்காங்க. சர்க்கார் திரைப்படத்தை பார்த்த அதிமுக முன்னணி அமைச்சர்கள் மிகவும் கொந்தளிச்சாங்க. சர்க்கார் திரைப்படத்துல ஜெயலலிதா அவர்களோட இயற்பெயரையும் அதில் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த இலவச பொருட்களை தாக்குதல் மாதிரி உள்ள காட்சிகளை நீக்க வேண்டும் என அமைச்சர்களும் அதிமுகவினர்களும் தமிழகம் முழுவதும் போராட்டம் செய்து வருகின்றனர். இதற்கு தமிழ்நாடு திரைப்படக்குழு அந்த காட்சிகளை நீக்கப்படுறதா ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.